கிருஷ்ணகிரி அரசு அருங்காட்சியகமும் கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வு மற்றும் ஆவணப்படுத்தும் குழுவும் பொதுமக்களோடு இணைந்து கடந்த 3 ஆண்டுகளாக மிகப்பெரிய வரலாற்று தேடலில் ஈடுபட்டு இருக்கிறது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். தற்பொழுது சாலைவரம் என்ற ஊரில் கிடைத்துள்ள ஒரு கல்வெட்டு சோழர்களின் வரலாற்றில் மிக முக்கியமான கல்வெட்டு. ஏன் அதை நம்ம மிக முக்கியமான கல்வெட்டு அப்படின்னு சொல்றோம்னா, நம்ம ஒரு சின்ன விஷயத்தை தெளிவுபடுத்திக்கலாம். நம்ம இப்ப புத்தகத்துல பாக்குறோம் இல்லைங்களா, ஒரு மன்னனுடைய ஆட்சி காலம் இந்த ஆண்டிலிருந்து இந்த ஆண்டு வரை இந்த மன்னன் ஆட்சி செய்தான் அப்படின்றது வந்து ஒவ்வொரு மன்னனுக்கும் போட்டிருப்பாங்க. அது சோழர்களா இருந்தாலும் சரி, பாண்டியர்களா இருந்தாலும் சரி, சேரர்களா இருந்தாலும் சரி, அவர்களை இந்த ஆண்டு முதல் இந்த ஆண்டு முதல் இந்த பகுதியை ஆட்சி செய்தார்கள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதற்கெல்லாம் முக்கியமான ஆதாரம் எதுன்னு பாத்தீங்கன்னா, கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் தான். இது ரெண்டும் இல்லைன்னா இந்த மன்னர்கள் எந்த ஆண்டிலிருந்து எந்த ஆண்டு வரை ஆட்சி செய்தார்கள் என்பதை நாம் அறிய முடியாமையே போயிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான குறிப்பு தான் நாங்கள் பார்த்த அந்த கல்வெட்டுல இருந்தது. இப்போ அந்த கல்வெட்டுல என்ன எழுதியிருக்குன்ட்டு நாம பார்க்கலாம். கண்டிப்பாக இது சோழர்கள் வரலாற்றில் மிக முக்கியமான கல்வெட்டாக இருக்கும். இந்த சாலைவரம் ஊர் எங்கே இருக்குன்னா, தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற தளின்னு ஒரு ஒன்றியம் இருக்குங்க. அந்த ஒன்றியத்தில் இருக்கிற ஒரு சிறிய கிராமம். இந்த கிராமத்தின் மேற்பகுதி இந்த இடத்துல தான் வந்து அந்த முக்கியமான சோழர் கால கல்வெட்டு இருக்கு. எப்பொழுதுமே தளி பசுமையான ஒரு ஒன்றியம், அதைத்தான் பார்க்கிறோம். நாம இன்னைக்கு சாலைவரத்தில் இருக்கோம். சாலைவரத்தில் வந்து முதலாம் குலோத்துங்கனுடைய முக்கியமான ஒரு கல்வெட்டு கிடைத்திருக்கிறது. அந்த கல்வெட்டு வந்து அவனுடைய ஆட்சி காலத்தை பற்றிய முக்கியமான ஒரு செய்தியை கூறுகிறது. அதை பற்றி நமது கிருஷ்ணகிரி அருங்காட்சியக காப்பாட்சியர் திரு கோவிந்தராஜ் அவர்கள் என்ன கூறுகிறார் என கேட்போம். சாலைவரம் ஊருக்கு இது எந்த பக்கம்? மேற்கு பக்கம். சாலைவரம் ஊருக்கு மேற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நிலத்தினுடைய நடுவுல ஒரு கோயில் நிலம் சொல்லி சொல்றாங்க. அந்த நிலத்துல நாம இருக்கிறோம். இங்க வந்து ஒரு நடுகள் கோயில் ஒரு காலத்துல இருந்திருக்கு. அது இப்ப இடிஞ்சி தனித்தனியா கல்லெல்லாம் விழுந்திருக்கு. அந்த ஒரு கல்லில் ஒரு கல்லினுடைய ரெண்டு பக்கமுமே கல்வெட்டு இருக்கு. முன்பக்கத்தில் வந்து பார்த்தோம்னா விஷ்ணுவர்தனன், ஒய்சால மன்னன் விஷ்ணுவர்தனனுடைய கல்வெட்டு இருக்கு. அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதனுடைய பின்பக்கத்தில் இன்னொரு கல்வெட்டு இருக்கு. அது வந்து முதலாம் குலோத்துங்க சோழனுடைய காலத்தை சேர்ந்தது. இந்த கல்வெட்டு வரலாற்று தமிழக வரலாற்றிலேயே சோழருடைய வரலாற்றிலேயே மிகவும் முக்கியமான கல்வெட்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த கல்வெட்டில் வந்து சாதாரணமாக வந்து முதலாம் குலோத்துங்கன் வந்து 54 ஆண்டுகள் ஆட்சி செய்தான் அப்படின்னு தான் நமது வரலாற்றில் பதிவு பண்ணியிருக்கிறோம். ஆனால் முதன்முறையாக இந்த கல்வெட்டில் தான் வந்து முதலாம் குலோத்துங்கன் வந்து அவனுடைய 56வது ஆட்சி ஆண்டில் வெட்டப்பட்ட கல்வெட்டு இது. ஆகவே வந்து அவன் வந்து 54 வருஷம் இல்லை, 56 வருஷம் வந்து தமிழ்நாட்டை ஆண்டான் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான வரலாற்று செய்தியை இந்த கல்வெட்டானது சொல்லுகிறது. மேலும் இது முதலாம் குலோத்துங்கன் சோழன் தான் சொல்ற மாதிரி அவனுடைய மெய்கீர்த்தியும் போல் மாது விளங்க என்று தொடங்கக்கூடிய மெய்கீர்த்தியோடு தான் இந்த கல்வெட்டு தொடங்குது. அதுக்கு அடுத்ததாக இதே சான்று இந்த பனையன் என்ற ஒருவன் இங்கு குறிப்பிடப்படுகிறான். இந்த தலைவன், இறந்து போன தலைவன், இதே தலைவன் தான் விஷ்ணுவர்தனுடைய அதே அந்த கல்வெட்டிலும் காணப்படுகிறான். ஆகவே இது வந்து எந்த விதமான குழப்பத்துக்கும் இடமில்லாமல் இது வந்து முதலாம் குலோத்துங்கனுடைய 56வது ஆட்சி ஆண்டை குறிக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கல்வெட்டு இந்த ஊரில் இருக்கிறது மிக்க மகிழ்ச்சி. ஒன்று கொடுங்க, அது அப்படியே காட்டுங்க. இங்க பாருங்க, இந்த கல்வெட்டினுடைய வாசகம் படிக்கிறேன் பாருங்க. குலோத்துங்க சோழ தேவர்க்கு யாண்டு 56வது முடிக்கொண்ட சோழ மண்டலத்து. ஆகவே இந்த இடத்துல இருந்து தெளிவா வந்து 56வதுங்கிறது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அதனால இது வந்து அந்த பீரியட் சார். ராஜேந்திர சோழனுக்கு அடுத்துதான் முதலாம் குலோத்துங்கன் வந்து முதலாவது சாளுக்கிய சோழன் சொல்லி சொல்லலாம். சாளுக்கியன் தான் அம்மா. ஊர் மக்களின் ஒத்துழைப்பு இல்லைன்னா நிச்சயமா இந்த கல்வெட்டை நாங்கள் படிச்சிருக்க முடியாது. ஏன்னா இந்த இடத்துல இருக்கிற புதரை
வெட்டி எடுத்து அதுக்கப்புறம் அந்த கல்லை திருப்பி போட்டு கடிக்கிறதுக்கு வந்து அந்த ஊர் மக்கள் பேருதவியாக இருந்தாங்க. அந்த கலப்பணியில் ஆய்வுக்குழுவினரின் அருங்காட்சியக காப்பாச்சர் கோவிந்தராஜ், சதானந்த கிருஷ்ணன், தமிழ்ச்செல்வன் மற்றும் சரவணகுமார்.